மத்திய நிதியமைச்சர் மற்றும் மற்ற மாநில முதலமைச்சர்களுடன் கலந்து பேசி பெட்ரோலிய பொருட்களை ஜிஎஸ்டி வரம்பிற்குள் கொண்டுவர வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். ஜிஎஸ்டி வரம்பிற்குள் கொண்டு வந்தால் பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு 30 ரூபாய் வரை குறைய வாய்ப்பு உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் வன்முறை தொடர்வதால் தமிழ்நாட்டுக்குள் தேச விரோத சக்திகள் ஊடுருவ வாய்ப்பு உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தேச விரோத சக்திகள் ஊடுருவலை தடுக்க கடலோர மாவட்டங்களில் கண்காணிப்பை பலப்படுத்த தமிழ்நாடு காவல்துறை பாதுகாப்பு குழுமத்துக்கு மத்திய உள்துறை அறிவுறுத்தியுள்ளது. கடலூர் பெரியகுப்பம் பகுதியில் உள்ள இயங்காத எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் கொள்ளையடிக்க சென்றவர்கள் போலீஸ் மற்றும் சுத்திகரிப்பு நிலைய காவலாளிகள் மீது பெட்ரோல் குண்டுகளை வீசினர். போலீஸ் நின்றிருந்த இடத்திற்கு அருகில் 3 பெட்ரோல் குண்டுகள் வெடித்தது. நல்வாய்ப்பாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. திமுக ஒத்துக்கொண்டால் பெட்ரோல் டீசல் விலைகளை ஜிஎஸ்டிக்குள் கொண்டுவர தயார் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். ஆசிரியர்களுக்கு உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ தொல்லை கொடுக்கும் மாணவர்களின் மீது கடும் நடவடிக்கை எடுப்பதுடன் பள்ளி மாற்று சான்றிதழில் அதன் காரணங்களை குறிப்பிட்டு பள்ளியில் இருந்து நிரந்தரமாக நீக்கப்படுவார்கள் என்ற பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரின் அறிவிப்பு ஆசிரியர்கள் மத்தியில் நிம்மதியை ஏற்படுத்தியுள்ளது. வங்கிக் கணக்கில் இருந்து பணம் ஏமாற்றி எடுக்கப்பட்டால் வங்கிக்கு தெரிவித்து 5 நாட்களுக்கு பிறகும் தீர்வு வழங்காவிட்டால் 1444 என்ற ரிசர்வ் வங்கி எண்ணில் புகார் தெரிவிக்கலாம் என ஆர்பிஐ தீர்ப்பாயத்தின் முதன்மை பொது மேலாளர் கூறியுள்ளார். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பக பகுதியில் பருவமழைக்கு முந்தைய வனவிலங்கு கணக்கெடுப்பு பணி பந்தலூர் அருகே நிலாக்கோட்டை வனச்சரகத்தில் நடந்தது. இன்று முதல் 16ஆம் தேதி வரை உள்மண்டல வனப்பகுதியில் இந்த கணக்கெடுப்பு நடக்கவுள்ளது. பல ஆண்டு கோரிக்கையான கியூ பிரிவு போலீஸ் திருப்பூர் மாவட்டத்தில் விரைவில் துவங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டிஎம்டி கம்பிகள் எம்சாண்டு விலை உயர்வால் வீடுகளுக்கான கட்டுமான செலவு 20% வரை உயர்ந்துள்ளது. அதற்கேற்ப வீடுகள் விலை உயர்த்தப்பட வாய்ப்பு உள்ளதாக கட்டுமானத்துறையினர் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி வரலாற்றில் முதல் முறையாக இந்த ஆண்டு ஜிஎஸ்டி 600 கோடி ரூபாய் வசூல் செய்யப்பட்டுள்ளது என ஆளுநர் தமிழிசை கூறியுள்ளார். தமிழகத்தில் 2021-22 நிதியாண்டின் மத்திய ஜிஎஸ்டி வருவாயாக 41,000 கோடி ரூபாய் ஈட்டப்பட்டுள்ளது என தமிழகம் மற்றும் புதுச்சேரி ஜிஎஸ்டி மண்டல முதன்மை தலைமை கமிஷனர் மண்டலிகா ஸ்ரீனிவாஸ் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் சிக்கிய ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பு ஆதரவாளர்கள் பற்றியும் அவர்களின் பின்னணி குறித்தும் என்ஐஏ அதிகாரிகள் ஆதாரங்களை திரட்டி வருகின்றனர். சென்னை சேலம் பசுமை வழி சாலை திட்டத்திற்கு மத்திய அரசு பச்சை கொடி காட்டியதோடு இத்திட்டத்தை 2025ஆம் ஆண்டுக்குள் முடிக்க திட்டமிட்டுள்ளது. இதற்காக இறுதிக்கட்ட திட்ட மதிப்பீடு தயாரித்தல் மற்றும் தடத்தில் சில மாற்றம் செய்து இம்மாதத்தில் முழு வடிவம் பெறும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மதுரையில் அனுமதியின்றி பேனர்கள் வைத்ததாக பாஜகவினர் 25 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் கோடை மழை பெய்து வருவதன் காரணமாக உப்பு உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் உப்பின் விலை 4 மடங்கு உயர்ந்துள்ளது. அசானி புயல் காரணமாக சென்னையில் இருந்து புறப்படும் 17 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை மாநகராட்சி கழிவறையை ஏலம் எடுப்பது தொடர்பான முன்விரோதத்தில் ஆடிட்டர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டத்திலிருந்து கேரளத்திற்கு கனிம வளங்களை கட்டுப்பாடின்றி கொண்டு செல்லப்படுவது பல்வேறு தரப்பினரிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான மின்சாரத்தை தடையில்லாமல் வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்போதுதான் தொழில்துறையில் வளர்ச்சி அதிகரிக்கும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மத்திய மாநில அரசின் வீடு கட்டும் திட்டத்தில் பயனாளிகளுக்கு வழங்க வேண்டிய 20,000 கிலோ கட்டுமான கம்பிகள் மாயமாகி இருப்பது ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் இடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் பின்னலாடை தொழில்துறை சந்தித்துள்ள நூல் விலை உயர்வு பிரச்சினையை பிரதமர் கவனத்திற்கு கொண்டு செல்வேன் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உறுதியளித்துள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறும் கர்ப்பிணிகளுக்கான ஊட்டச்சத்து மிகுந்த மருந்து பெட்டகம் மற்றும் குழந்தை பிறந்த பின் வழங்கப்படும் தாய் சேய் நல பரிசு பெட்டகம் ஆகிய 2 திட்டங்களும்
கடந்த டிசம்பர் மாதம் முதல் செயல்படுத்தப்படவில்லை. கடல் வழியாக தங்கம் மற்றும் போதைப் பொருட்கள் கடத்துவதை தடுக்க கடலூர் துறைமுக பகுதியில் கஸ்டம்ஸ் அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு படை கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் கடலில் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கோவை வந்த விமானத்தில் அயன் பட பாணியில் 4 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை மாத்திரைகளாக விழுங்கி வயிற்றில் பதுக்கி கடத்தி வந்த உகாண்டா நாட்டு பெண் கைது செய்யப்பட்டார். புயல் பாதிப்புகளிலிருந்து எச்சரிக்கும் விதமாக சென்னை 800 துறைமுகங்களில் 2 புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டது. தமிழகத்தில் மாநில பாடத்திட்டத்தில் +1 பொதுத் தேர்வு நேற்று தொடங்கிய நிலையில் முதல் தேர்வான மொழிப்பாட தேர்வுகளுக்கு 43,533 பேர் வரவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் அருகே ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்காத தலைமை ஆசிரியை சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். மணப்பாறை அருகே 25 ஆண்டுகளுக்கு பின் மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான மக்கள் சில நிமிடங்களில் மீன்களை பிடித்துச் சென்றனர். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக ஒப்பந்த ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரி கண்ணை மூடி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 2010 நியமிக்கப்பட்ட 205 ஒப்பந்த ஊழியர்கள் மாதம் 4,000 முதல் 5,000 ரூபாய் சம்பளத்தில் பணியாற்றி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. உதை திட்டத்தை சரியாக செயல்படுத்தாததால் தமிழக மின்வாரிய கடன் 1.23 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளதாக தணிக்கை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவில் சொத்துக்களை தனியாருக்கு தாரை வார்க்கும் நடவடிக்கையை கைவிடக் கோரி கடலூரில் இந்து முன்னணியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலில் வைகாசி பௌர்ணமி வழிபாட்டிற்காக மே 13 முதல் 4 நாட்கள் பக்தர்கள் மலையேற அனுமதிக்கப்படுவர் என வனத்துறை அறிவித்துள்ளது. இசையமைப்பாளர் இளையராஜா பற்றி அவதூறாக பேசிய காங்கிரஸ் முன்னாள் தலைவர் இளங்கோவன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து அறிக்கை அளிக்க வேண்டும் என தேசிய SC ST கமிஷன் மீண்டும் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சென்னை உட்பட பல மாவட்டங்களில் நேற்று பெய்த மழையால் தமிழக மின் தேவை 2,000 மெகாவாட் அளவுக்கு சரிவடைந்துள்ளது. மதுரை மாநகராட்சிக்கான பட்ஜெட்டை இன்று தாக்கல் செய்தார் மேயர் இந்திராணி. மதுரை அறிஞர் அண்ணா மாளிகையில் காலை 11 மணிக்கு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. தேச துரோக வழக்கு சட்டப்பிரிவை மத்திய அரசு மறுபரிசீலனை செய்யும் வரை வழக்கு பதியக்கூடாது என தேச துரோக வழக்கு பதிவு செய்யப்படும் 124A சட்டப்பிரிவுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தேச துரோக சட்டப்பிரிவை மறுபரிசீலனை செய்யும் வரை எந்தவொரு வழக்கும் பதிவு செய்யக்கூடாது, விசாரிக்கவும் கூடாது எனவும் மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேற்கு, மத்திய மற்றும் வடமேற்கு வங்கக்கடலில் இன்று முதல் நாளை மறுநாள் வரை மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அசானி புயல் முன்னெச்சரிக்கையாக கடலுக்கு சென்ற மீனவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்பவும் வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது. இலங்கையில் ஆளும் கட்சி அரசியல் தலைவர்கள் மற்றும் அவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு இந்தியா அடைக்கலம் அளித்திருப்பதாக பரவும் செய்தி போலியானது என இலங்கையில் உள்ள இந்திய தூதரகம் விளக்கம் அளித்துள்ளது. தாஜ்மஹாலில் திறக்கப்படாமல் உள்ள 22 அறைகளை திறந்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு தொல்லியல் ஆய்வு மையத்திற்கு உத்தரவிடக் கோரிய மனுவை அலகாபாத் உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டது. வங்கக்கடலில் தீவிர புயலாக நிலை கொண்டிருந்த அசானி புயலாக வலுவிழந்தது. ஆந்திராவின் மச்சிலிப்பட்டினத்துக்கு தென்கிழக்கே 60 கிலோமீட்டர் தொலைவில் அசானி புயல் நிலை கொண்டுள்ளது. நாளை காலைக்குள் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அசானி வலுவிழக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டெல்லி மாநில பாஜக தலைவராக இருக்கும் ஆதேஷ் குப்தா NDMC எனப்படும் புதுடில்லி நகராட்சி கவுன்சிலுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் டெல்லியில் முகலாய மன்னர்கள் பெயரில் சாலைகள் உள்ளன, இது நாடு அடிமைப்பட்டு கிடந்ததை நினைவுபடுத்தும் வகையில் உள்ளது, அதனால் இந்த சாலைகளின் பெயர்களை மாற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். திருகோணமலை கடற்படை தளத்தில் உள்ள பில்லோ ஹவுஸ் எனப்படும் பங்களாவில் ராஜபக்ஷ மற்றும் குடும்பத்தினர் தங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடற்படை இல்லம் அமைந்துள்ள இடம் கடலுக்கும் கடற்படை தளத்தின் நுழைவாயிலுக்கும் அருகில் உள்ளது. பில்லோ ஹவுஸ் மாளிகை பாதுகாப்பான இடம் என்பதால் மகிந்த ராஜபக்ஷ குடும்பத்தினர் தஞ்சமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. சஜித் பிரேமதாசா பிரதமர் பதவியை ஏற்க வேண்டும் என
ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த இணக்கத்தை ஏற்றுள்ள சஜித் பிரேமதாசா சில தினங்களில் ஜனாதிபதி பதவி விலக வேண்டும் என நிபந்தனை விதித்துள்ளார். இது குறித்து பேசுவதற்கு ஜனாதிபதியை இன்று இரவு சந்திக்க உள்ளதாக அந்த கட்சியின் உட்தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன.